Hi friends, welcome to Trident Chef. In this video, we have avocado and Oreo biscuit. It's a very simple dessert. How do you do it? Come on. Let's take two avocado. First, cut the avocado. We need to cut the seed in the center. We need to take this seed. We need to take a spoon. அவகேடோ எல்லாத்துலயுமே மேல உள்ள தோல் எதுவுமே இல்லாம எடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல எடுத்துக்கறேன். அப்புறமா இதல அரை கப் பால் சேக்கறேன். இது கூடவே 1/2 கப் விப்பிங் கிரீம் சேக்கறேன். விப்பிங் கிரீம் ஆப்ஷனல் தான், தேவனா சேத்தா போதும். அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சர்க்கரை கூடவே 2 டீஸ்பூன் தேன் சேக்கறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸில நல்ல பேஸ்ட் அரைத்து எடுத்துடலாம். பாருங்க நல்ல பேஸ்ட் அரைத்து எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம இத ஃபிரிட்ஜ்ல வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இது ஃபிரிட்ஜ்ல இருக்கட்டும். அப்பதான் நல்ல கூலா சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து ஸ்டவ்ல pan வச்சு இதல 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கறேன். நெய் நல்ல சூடான பிறகு இதல 1/2 கப் சேமியா சேக்கறேன். ஃபர்ஸ்ட் இந்த சேமியாவை நல்ல வறுத்துடலாம். நல்ல கோல்டன் கலர் வரது வரைக்கும் இத நான் வறுக்கறேன். சிம்பிளா கெட்டியா சேமியா பாயசம் ரெடி பண்றேன். சேமியாவை நல்ல வறுத்தாச்சு. அடுத்து இதல 1/2 கப் பால் சேக்கறேன். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுறேன். சேமியா இந்த பால்ல நல்லா வேகட்டும். வீட்ல நம்ம செய்யற சேமியா பாயசம் இல்லனா அடை பாயசம் ஏதாவது மீதி இருந்தது அப்படினா அத கூட நீங்க ஒரு லேயர் அதுல யூஸ் பண்ணலாம். தனியா இப்படி செய்யணும்னு தேவை இல்ல. சேமியா நல்லா வெந்திடுச்சு. அப்புறமா இதல 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா mix பண்ணி விடுறேன். இந்த சேமியாவை நம்ம ஒரு லேயரா இதல சேர்த்துக்கலாம். அதனால இத நம்ம நல்ல கெட்டியா ரெடி பண்ணலாம். சர்க்கரை எல்லாம் நல்ல கரஞ்சிடுச்சு. அடுத்து இதல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேக்கறேன். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுறேன். இதல நான் nuts எதுவுமே சேர்க்கல. ஏனா நம்ம ஒரு லேயர் nuts சேப்போம். அதனால இந்த பாயாசத்துல nuts சேர்க்க தேவையில்லை. எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க நல்ல கெட்டியான சேமியா பாயாசத்தை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இது நல்ல சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இதுவும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். அப்பதான் இது நல்லா கூல் ஆகி சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு பவுல்ல 6 ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கிறேன். இந்த பிஸ்கட்டை கை வச்சு நல்ல சின்ன சின்னதா பொடிச்சு விடுறேன். மிக்ஸில பொடிச்சோம் அப்படின்னா ரொம்ப பவுடர் ஆயிடும். அதனால கை வச்சு லைட்டா நொறுக்கி விட்டா போதும். பாருங்க இந்த மாதிரி நொறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து 2 கிளாஸ் கப் எடுத்துக்கிறேன். இதுல நம்ம நொறுக்கி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கட்டை ஃபர்ஸ்ட் லேயரா சேர்க்கிறேன். ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறமா லைட்டா உள்ள பிரஸ் பண்ணி விடுறேன். அப்பதான் அந்த லேயர் கரெக்டா கீழே போய் செட் ஆகும். இனி நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சா போதும். அப்பதான் கிளாஸ் கப்போட வெளியில உள்ள ஏரியா எல்லாம் நல்லா கூலா இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க 2 கிளாஸ் கப்பையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல அடுத்த லேயரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவகேடவும் சேர்க்கிறேன். 2 கப்லையும் 1/2 டீஸ்பூனா சேர்த்துக்கிறேன். அப்புறமா அடுத்த லேயரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியா பாயசத்தை சேர்க்கிறேன். அடுத்து கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கிறேன். இதையும் ஒவ்வொரு கப்லையும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதுக்கு மேல கொஞ்சம் ஓரியோ பிஸ்கட் சேர்க்கிறேன். இதுக்கு அடுத்த லேயரா மறுபடியும் நம்ம அவகேடோவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவகேடோவை வச்சு இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா கொஞ்சமா மிக்ஸ்டு நட்ஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இதுல சேர்த்துக்கோங்க. நான் இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்க்குறேன். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வைக்கிறேன். நான் இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணாலும் இதில் வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக நம்ம பொடித்து வச்சுருக்கிற ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்க்குறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவகேடோ ஓரியோ சண்டே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.